குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இப்போது பாஜக தேசிய தலைவராக இருக்கும் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்ததால் அவர் மத்திய அமைச்சராகியுள்ளார் அக்கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்து உட்கட்சி தேர்தல் நடக்க இருப்பதால் புதிய தலைவர் நியமிக்கப்படாமல் இருக்கிறது கிளை கமிட்டி தலைவர் துவங்கி மாநில தலைவர்கள் தேர்தல் முடிந்து டிசம்பர் இறுதியில் தேசிய தலைவர் தேர்தல் நடக்க உள்ளது இதனால் இப்போதே பாஜக புதிய தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் மத்தியில் பாஜக அரசு அமைந்தது முதல் கட்சியின் முக்கிய முடிவுகளை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் மட்டுமே எடுக்கின்றனர் தேசிய தலைவர் தேர்வு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி மாநில முதல்வர்கள் என முக்கியமான தேர்வுகளை இவர்கள் இருவருமே எடுத்தனர் கட்சிக்கு தொடர் வெற்றி கிடைத்து வந்ததால் அவர்களின் முடிவில் மற்றவர்கள் யாரும் தலையிட முடியாத நிலை இருந்தது ஆனால் இந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் ஆர் எஸ் எஸ் ஐயும் ஆலோசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பாஜ தேசிய தலைவர் தேர்வு தாமதமாகி வருவதாக கட்சியினர் தெரிவிக்கின்றனர் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் பூபேந்தர் யாதவ் மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகிய மூன்று பேரில் ஒருவரை தலைவராக பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் விரும்புவதாக கூறப்படுகிறது தோற்கும் என கணிக்கப்பட்ட ஹரியானாவில் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக வென்றுள்ளது இது அம்மாநில தேர்தல் பொறுப்பாளராக இருந்த தர்மேந்திர பிரதானுக்கு சாதகமாகியுள்ளது ஹரியானா வெற்றிக்காக பிரதமர் மோடி அமித்ஷா மட்டுமின்றி பலரும் தர்மேந்திர பிரதானை பாராட்டுவதால் அவருக்கு தேசிய தலைவர் பதவி என்ற ஜாக்பாட் அடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக தெரிகிறது இருப்பினும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானில் பாஜகவுக்கு பெரும் சரிவு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது போல ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பாஜக வெற்றியை தொடர வேண்டுமானால் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரும் மத்திய அமைச்சருமான சிவராஜ் சிங் சௌகானை தேசிய தலைவராக்க வேண்டுமென ஆர் எஸ் எஸ் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது சிவராஜ் சிங் சௌகான் தலைவரானால் அவர் சுதந்திரமாக செயல்படுவார் அதனால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையே இடைவெளி அதிகமாகிவிடும் என பிரதமர் மோடியின் ஆதரவாளர்கள் பலரும் நினைக்கின்றனர் எனவே தர்மேந்திர பிரதான் அல்லது பூபேந்திர யாதவை தலைவராக அவர்கள் வலியுறுத்துகின்றனர் கட்சிக்குள் கூட்டு முடிவுகள்தான் எடுக்கப்பட வேண்டும் மாறாக தனிநபர்கள் முடிவெடுப்பது எதிர்காலத்தில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலை மனதில் கொண்டு பாஜக புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் ஆர் வலியுறுத்துவதாக பாஜக தரப்பில் பேசப்படுகிறது